அந்த மூவி முழுசா லவ் எப்படி பண்றது, சக்சஸ்ஃபுல் எப்படி பண்றது, அதான் மூவி. அந்த மூவி எப்படி இருந்ததுன்னா முக்கால் வாசி அந்த மூவியை என்ன நடக்குதா அப்படியே எனக்கு எடுத்து வச்சுக்கலாம். எப்படி பொய்யெல்லாம் சொல்லு, பொய் சொன்னா எப்படி பெண் நம்புவான், எப்படி பொய் சொன்னாலும் நம்புவான். அவன் பொய் சொல்றதுக்கே முயற்சி எடுத்துட்டே இருப்பாங்க. அதுதான் நடக்குது உலகம் உள்ள நிறைய. அதான் வேலை சொல்றது, உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மையுள்ள மனுஷன். அவன் உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டான், பொய் சொன்னா பெருசா நம்புவான். அவங்களுக்குதான்
என்ன செஞ்சாலும் எப்படி கனப்படுத்தினாலும் அதெல்லாம் தகாதா இணையான இல்லை. அவங்களுக்கெல்லாம் மருந்து போனா அதெல்லாம் நல்லதே இல்லை. அந்த மாதிரி நான் நினைக்கிற அப்படிப்பட்ட தேவ மனுஷர்கள் அவர்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுல ஒரு காரியம் என்னன்னா, தேவன் இந்த குடும்பத்தை ஒரு காரியத்தை பிரதிபலிக்கும்படிக்க வைத்திருக்கிறார். அது ஒரு பிக்சரை வெளிப்படுத்த படிக்கும். இதை பார்த்தா இன்னொன்று பார்க்கணும். அது என்னன்னா, தேவ சாயம் பார்க்கணும். உங்க குடும்பத்தை பார்த்தா தேவ சாயத்தை பார்க்கணும். உங்களை பார்த்தா தேவ சாயத்தை பார்க்கணும். கணவன் மனைவியை பார்த்தா தேவ சாயத்தை பார்க்கணும். ஆகியாக ஒன்னாம் அதிகாரத்தில் மனுஷனை தேவன் உண்டாக்கும் பொழுது இப்படி யாரும் சொல்லுகிறத பார்க்கணும். ஆகியாக ஒன்னாம் அதிகாரம் 25:26. பின்பு தேவன் அப்படின்னா எல்லாத்தையும் உண்டாக்கி கடைசியா மனுஷன் உண்டாக்க வராரு. அப்ப மனுஷன் உண்டாக்கும் போது கொஞ்சம் யோசிக்கிறது பாருங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது குருவத்தின் வழியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. எப்படி சொல்லியிருக்கு? நமது சாயலாக நமது ரூபத்தின் வழியாக. சிங்களரா சொல்லல, புளூரலா சொல்லியிருக்கு. பன்மை பயன்படுத்தப்பட்டது. தேவன் தானே சொல்லிக்கல, தேவன் திரியேக தேவன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பிதாவுமான பரிசுத்த ஆவியானவர் மூவரும் சொல்லிக்கிறார்கள். நமது சாயலாக யார் அந்த நமது சாயல்? நம்மை போல நமது சாயல் நமது ரூபம் சொல்றாங்களே, யார் போல? கர்த்தர் தங்களை குறித்து சொல்றார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த மூவருக்கும் இருக்கிற இந்த உறவை பற்றி சொல்றார். இந்த சாயல் அவருக்கு கொடுப்போம், இந்த ரூபத்தை அவருக்கு கொடுப்போம், இந்த ரிஃப்ளெக்ஷன் அவங்க கிட்ட இருக்கட்டும், இதை அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணும்படி உண்டாக்குவோம் அப்படின்றார். நிறைய பேர் சொல்றது வானங்கள் தேவனுடைய மகிமை அறிவிக்கிறது, பூமி அவருடைய பூமியில் உண்டாக்கப்பட்டவர்கள் அவருடைய துதியை சொல்லிட்டு இருக்குது, தேவனே உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிகள் எல்லாம் வர்ணிச்சுட்டு இருக்குது அவருடைய வல்லமையும் அவருடைய ஞானத்தையும். சயின்டிஸ்ட்லாம் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்துருக்கிறாங்க, எப்படி எல்லாம் படிச்சுட்டு வியந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் தேவன் ஆச்சரியப்படுகிறது, உண்டாக்கியிருக்கிறது எல்லாம் கடவுளுடைய மேன்மை சொல்லிட்டு இருக்குது. எப்படிப்பட்ட வல்லமை புத்தி உள்ளதே, மனிதனுடைய உடலுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுட்டு ஆச்சரியப்படுறாங்க. இந்த மாதிரி அற்புதமான விதம் அருமையா கடவுள் உண்டாக்கி இருக்கிறார். நாங்க எல்லாம் பார்க்கறது போன வாரம் பார்த்தேன், கமெண்ட்ரி பண்ணியா ஒருத்தர் இறந்தார். அதெல்லாம் கமெண்ட்ரி பண்ணிட்டு இறந்தார். அவர் உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. அவர் 20 நிமிஷம் ஆகுது. ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, 20 நிமிஷம் உயிர் வந்துச்சு. நேற்று பார்த்து அவர் வீடியோவில் பேசுகிறார். அவர் ஹாஸ்பிட்டலே படுத்துருக்கு, டவுன் வீடியோவில் பேசுகிறார். சொல்கிறார், நான் எனக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ், உங்களுடைய எல்லா வெல்விஷுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் என்னை குறித்து கொடுத்த எல்லா கமெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லி பேசுகிறார். அந்த மனுஷன் 20 நிமிஷம் கிளினிக்கலி டேட் மருத்துவ ரீதியாக படித்து போயிட்டார். பிக்கப் பண்ணிக்கிறது உள்ள வச்சிருக்கிறார். கடவுள் அற்புதமானவர். இதெல்லாம் பார்க்கும்போது எனவே நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கிறேன். அவங்க அதில் நிறைய பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க. கிங்லாவில் கேரிங்களா கேரி தீங்களாவில் அவர் பற்றி சொல்லுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் எழுதுறாங்க. வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றமாக
பெருமையை யாரும் பேசுறது இல்லை. அது என்ன தெரியுமா? குடும்பம். யாரும் குடும்பத்தை எடுத்து பெருசாக பேசுறது, 60 பற்றி பேசுறாங்க, அதை பற்றி பேசுறாங்க, ஆச்சரியம் போடுறாங்க. நான் குடும்பத்தை பற்றி பேசுறது இல்லை, ஏன்னா குடும்பம் இன்னைக்கு தேவ சாயல வெளிப்படுத்தாமல். ஆனால் ஆண்டவர் இதுக்காக தான் சிருஷ்டித்தார். நாம் அது சாயலாகவும் நாம் அது குடும்பத்தின் படியையும் உண்டாக்குவோமாக. ஒரு ஆணும் பெண்ணுமாக உண்டாக்குவோமாக. ஆசிராட்டவர்கள் ஆகிய அவங்க 1 27 வருஷம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவரை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 3 ரிப்பீட்டடாக திரும்ப 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 நமது சாயல், அவருடைய சாயல், தேவ சாயல் அப்படின்னு திரும்ப திரும்ப வந்திருக்கு. எதை காட்டுறதுனா, எதை சொல்றதுதான், தேவன் மனுஷன் உண்டாக்கி அவங்க கிட்ட ஒன்னே ஒன்னதான் எதிர்பார்க்கிறாரு. என்னன்னா, என் சாயல் வெளிப்படுது, என் இமேஜ் வெளிப்படுது. கடவுளுடைய இமேஜ், கடவுளுடைய இமேஜ் என்ன என்பது ஆராதனை முடிவில் ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்வது வளரும்.
சமைச்சு போனே ஓகே, துணி தோச்சு கொடுத்து ஓகே, ரிசல்ட் எடுத்து காட்டி நம்பி போச்சு ஓகே. ஆனா இதையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இன்னொன்னே நீங்க கவனம் சொல்றது என்ன, அன்பு வெளிப்படுத்தணும், சமாதானத்தை வெளிப்படுத்தணும். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் அப்பா அம்மா உட்காந்து பேசுறாங்க கிடையாது? அப்பா அம்மா எத்தனை அப்பா அம்மா பிள்ளைங்க உட்காந்து பேசுறாங்க? எத்தனை பேர் மனைவியோடு பேசுறாங்க? எத்தனை பேர் கணவனோடு பேசுறீங்க? எத்தனை பேர் பிள்ளைகள், எத்தனை பிள்ளைங்க பெற்றோரோடு பேசுறீங்க? இந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப் வீட்டில் தான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க, என் பிள்ளைங்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க, ஏன் மற்றவங்களும் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அந்த வீட்டில் குறைவாக அன்பு வீட்டில் அதிகமாக வெளியில் அதிகமாக தேவைப்பட்டாங்க, சமாதானம் காலத்தில் இயேசு வர்ற வரைக்கும் இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா
ஒவ்வொரு சீட்டுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி எடுத்தாப்புல நல்லா இருக்கும். ஏன்னா இது மிஸ் ஆகிடுது என் வாழ்க்கையில, இது மிஸ் ஆகிடுது வேலை